என்னடா பேசுற சந்தோஷமா போனா அவங்கிட்ட கடன் வாங்கறது இவங்கிட்ட கடன் வாங்கறது சந்தோஷமா போனா உயிரி வச்சிருக்கான். செத்த பிறகு ஃப்ரீசர்ல வைக்காத குளிரும், அப்புறம் மின்மயத்துல இருக்காத வலிக்கும், மண்ணுக்கு மேலே போச்சு மூச்சு வாங்கும். இதெல்லாம் உயிரி எழுதிருக்கான் சித்தி. மகனே வந்துட்டேடா, இந்த டாக்டர் உள்ள சேர்க்க மாட்டேடா. உள்ள சேர்ப்பாங்க, சுருகாட்ட கூட உன்னை சேர்க்க மாட்டாங்க. உயிரி என்ன எழுதி வச்சிருக்க? நிறைய எழுதி வச்சுக்கிறேன்டா, பச்சையா இல்லையா? ஏழே பாய்தான் பச்சை, ஏழு ஜென்மத்துக்கு என்ன கடங்கால ஆக்கி வச்சிருக்க, அத பாத்துட்டு தான் ஓடி வந்தேன். படிக்க வேண்டியதுனடா, குறையா போச்சு, குறையா வந்து என்ன திட்டுற? முழுசா படிச்சா மட்டும் நல்லா எழுதி வச்சிருக்க போற நீ. ஏன்னா சவிதமா இல்லையானா வந்துட்டான், நல்லா விசாரிக்க. இந்த நல்லா இருந்து என்ன எச்சிருக்க போறான்? ஏன்பா அப்பா இப்படி பேசுறா? அவருக்காக பயணம் வாங்கி வந்தும்பா. கத்துக்கறீங்க போறேன். அந்த உயில் என்னதான் எது வச்சிருக்க? ஒழுங்கா சொல்லிடு மகனே. தங்கம் வெள்ளி சொத்து இத பத்தி நிறைய செய்தி வச்சுக்கிறடா. ஐயோயோ பேராண்டி, முதல்ல போய் படி. ஐயா நீ கம்முனு, இவன் கேடி பையன், பொய்கி சொல்லுவான். இந்த வக்கீல் பையனை வேற நான் திட்டிட்டு வந்துட்டேன். இதுல வேற ஒரு 18,000 ரூபாய் தண்டா உனக்கு வேற அழுதேன். அவங்ககிட்ட எப்படி போய் என்னன்னு கேக்குறது? இந்த கருமத்தை என்ன எழுதி வச்சானு சொல்லி தொலைக்க மாட்டான். பேச்சு முடியுங்க. என்ன பண்றத? என்ன பண்றதா? நான் போய் உயில் என்னன்னு படிச்சுட்டு போன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஆளு உள்ள சேருங்க. சேர்த்து வச்ச அப்புறம் பீசு பீசு கேட்காதீங்க, சரியா? உயிலின்றார் பாது உண்மைதான் இருக்க, உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்குங்க. நான் தான் இருந்தாலும் அப்புறம் ஆயிட்டான்.
நான் பாத்துக்கிறேன். அண்ணே நான் உன்னை நடுத்தல நிக்க வைப்பேனடா. என்னடா அந்த அப்பனை நம்மடா பேசுறது ஒரு வேலை உண்மையா இருக்குமோ? நம்ம தான் தப்பாங்கட்டுமோ? சரிப்பா நான் போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். நீ நல்லா இருப்படா. நம்ம போகவே புள்ளிங்க சேர்த்து அப்போ நல்லா பாத்து உயிரில கண்டிப்பா ஏதாவது வச்சிருப்பாரு. நான் வரப்பா எடுப்பா எடுக்கிறீங்க போன் பண்ணா கண்டிப்பா எடுக்கிற. போறீங்க திருப்பி வெளியிட்டு வந்துடுறீங்க. போட்டானா கூட நல்லா இருக்கும். தொல்லியா இருக்கு. சே நம்ம அவசர புத்தியால உயில முழுசா படிக்காம வந்துட்டமே. வக்கீல் வேணும் சொல்லுவான் தெரியலையே. டேய் குட்டில் பாபனா போய் நில்றா. என்னடா பாக்குற? எங்கடா உப்பா? அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கானா? ஹாஸ்பிட்டல் இருக்கானா? அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய காசு யாரா கொடுப்பாங்க? காசு கொடுக்கணுமா? உங்ககிட்ட சொல்லிட்டாரா? சரிண்ணா இந்த உயில் மேட்ரு யாருக்கிட்டும் சொல்லாத. உன் பணத்தை நான் தரேன். சரிப்பா இப்பதான் நிம்மதியாகுது. சரி உயில் பச்சா இல்லையா? அதான் உனக்கு எதுக்கு? நான் தான் காசு தரேன்ட்டல. இன்னொரு தடவை உயில பச்சா எதுவும் பேசாத போனி. அதெல்லாம் எனக்கு நேத்துக்கு என் காசு ஒழுங்கா வந்தா போதும். 10 ரூபா ரவுண்டா குத்துறேன்னா 10 ரூபாவா? ஏப்பா உயில பச்சு சொல்ல மாட்டேப்பா. குடுக்கிறேன் போய மண்ணாங்கட்டி. எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்காரு எங்க அப்பா. உயில இப்ப வெயிட்டா ஏதாவது எழுதியிருப்பாரோ? அதான் தான் சொல்லியிருப்பாரு. ஏதாவது வீல இருக்கும். வக்கீல போய் பார்க்க போறேன். அடுத்த பாகத்துல பாருங்க.